ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். காலை வணக்கம். நம்ம ஏற்காடு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எதுக்கான ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வியூலாம் பாருங்களா, வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. ஒரு ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்குது. சரி, ஓகே, மணி 8 வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வண்டி வேன் நிறுத்திட்டு வந்து சாப்பிட்டோம். அங்கேயும் பார்த்தா அங்கே ஒரு வியூ செம்மையாக இருக்குது. ஒரு தோப்பு மாதிரி மலைலாம், வேறு லெவலில் வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், அப்படியே ஒரு தென்னை தோப்பு, பின்னாடி ஒரு மலை வியூவு, வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிட்ட இடம் என்ன அப்படின்னா, அந்த ஜல்லி இருக்குல்ல, ஏதோ ஜல்லி இருக்குல்ல, அந்த ஜல்லியை வந்து ஏதோ தயாரிக்கிற இடமா இல்லை எந்த இடம் தெரியல. ஒரு நல்ல ஒரு இடம் செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தண்ணி, இந்த தண்ணியில் தான் நாங்கள் சாப்பிட்டு கையெல்லாம் கடவுள் தண்ணியும் கலங்களாக ஜில் கார்டன். நீங்கள்லாம் ஏற்காடு வரீங்க, கையிலேயே சாப்பாடுலாம் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா வேறு அளவு இருக்கும். ஃபைனலி ஒரு வழியாக நம்ம வந்து ஏற்காடு வரல. ஏற்காடு நம்ம மலை ஏறத்துக்கு ஸ்டார்டிங் நம்ம வந்துட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. ஓகேவா, மொத்தம் 20 ஏர்பின் பெண்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு நம்ம ஏற்காடு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மழையில் வெளில வந்து தண்ணியெலாம் வந்து ரோட்டில் வந்துட்டுன்னு சொல்லிட்டு வைக்கிறதுமே ஏதோ தடுப்பு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி வியூலாம் பார்த்துருக்கவே முடியாது. இந்த அனுப்பும் தான் இந்த ஜுராசிக் பார்க்கில் படத்தில் வர மரம் மாரி செம்ம பெரிய பெரிய வியூ மரம். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம வியூவு, செம்ம ஏரியா. ஒரு வழியாக நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க ஆப்போசிட் வியூவு. செம்மையாக இருக்குது, எல்லாமே கம்மி பட்ஜெட்டு, செம்ம ரூம், எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ரூம் எல்லாம் லக்கேஜ் வச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகலாம். பக்கத்துலேயே ரூம் பக்கத்துலேயே போட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி போட்டிங் போகலாம்னு சொல்லிட்டு அப்படி டிசைட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ என்னென்ன ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்கே ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, கொஞ்சம் டீசெண்டான ரேட்டில் இருக்குது. ஒரு நம்மளுக்கு ஒரு பட்ஜெட்டான ஒரு இதில் இருக்குது, ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இருக்குது. எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே. ஸோ சேஃபாகவும் இருக்குது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. இது என்ன அப்படின்னா, எல்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து நார்மல் போட்டில் போனாங்க. ஓகேவா, ஸோ அதுலேயே மூடிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை, நம்ம பல்லிங் போட்டெலாம் போகணும். நம் பல்லிங் போட்டுனா ஒரு 30 மினிட்ஸு,
இது என்ன 15 மினிட்ஸ் நம்ம அதிகமாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் மெதிக்கவே முடியல. பாருங்கள் அவன் எவ்வளோ மெதிக்க மெதிக்கமாக எழுதிக்கிறான் பாருங்கள். எங்களோட சித்தி பையன் அவன் பாருங்கள் எவ்வளோ மெதி மெதிக்கிறான், இதில் வேறு போஸ் வேறு கொடுக்குறான், சத்தியமாக ஒன்றுமே முடியாது. ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே மெதிக்கவே முடியல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வரும்போது ஒரு விக்ரம் படம் வந்து ஒரு தேட்டரில் ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே விக்ரம் படம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டருக்குள்ளே போனோம். வெளிலேருந்து பார்க்கும்போதே சரி ஓகே வந்துட்டோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் பண்ணி சிக்ஸரி ஷோ வந்தோம். சரி ஓகே படம் நல்லாயிருக்கு, நல்லா இன்னும் பார்த்துட்டேன், செகண்ட் டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ளே போனால் கொஞ்சம் நீங்களே அந்த தேட்டரை பாருங்கள். பாருங்கள் தேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், குஷன் சோஃபாலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது, டென்ட் கொட்டா தேட்டர் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு? பகோடா பாயிண்ட் இருக்குங்களா? ஸோ நாங்கள் வேன் நிறுத்தி நிற்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாலஞ்சு ஒரு பங்களா மாதிரி சரி உள்ளே போகலாமா வேணாமான்னு இருக்கும் போது உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டேன். இந்த ரூம்லாம் பாருங்கள், இது என்ன இந்த பழைய படத்தில் பிடிப்படத்தில் வர மாதிரி இருக்குது. எல்லாம் பீடுபாட்டில் சரக்கடிச்சு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் குப்பையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது, உள்ளேயே ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல்லாக வருது. படிக்கட்டுலாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்கு. இது அப்படி எங்கே போகுது அப்படின்னா மொட்டை மாடிக்கு மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது. இவர் வீடாக இருந்திருக்கு போல், வீடாக எங்கன்னு தெரில, ஏதோ ஆஃபீஸ் மாதிரி இருந்திருக்கு போல். அங்கேருந்து பார்த்தா நம்ம பகோடா பாயிண்ட் வியூ வேறு லெவலில் தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கங்க வேறு லெவல் வியூ செம்மையாக இருக்குது. என்னடா நோட் பண்ணுங்கள், யார் நோட் பண்ணுங்கள், எங்கெங்கே எதாவது வச்சா யார் அது எப்போ போக வருவாங்க எங்கெங்கே வருவாங்கன்னு எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். ஈவினிங் ஸ்நாக்ஸு பஜ்ஜை போட்ட அப்படியே அழகாக போய் ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது என்ன அப்படின்னா கீழே மலை கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கறதுக்கு தான். இது வந்து ஒரு 5 ரூபீஸ் கொடுத்தா நம்ம வந்து பார்க்கலாம். நாங்கள் போன நேரத்தில் வந்து பனிமூட்டம் அதிகமாக இருக்குது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி ஓகே அதெல்லாம் பார்த்து சரி போடுறா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சூடான ஒரு செம்மையான டேஸ்டான பிரியாணி சாப்பிட்டு அப்படியே போய் சாக்லேட்ஸ் வாங்கலாமே சொல்லிட்டு போனால் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. ஒரு சென்ட்டு பாட்டில் அந்த கத்தர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குட்டி பாட்டில் அதே வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து நம்ம ஊர்லாம் 30 ருபீஸ் தான் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே சரி போனதுக்கு தான் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதாங்க பார்க்கு, பார்க்கு செம்மையாக இருக்குது. எப்படின்னா சின்ன பசங்களுக்காக ஒரு ஒரு பார்க் மாதிரி ஒரு கட்டி வச்சுருக்காங்க, பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாருமே வந்து அவங்களோட ஓல்ட் மெமரிஸ்லாம் வந்து பிரிங் பேக் பண்ணுற மாதிரி சின்ன பசங்க மாதிரி ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த வீடியோ நல்லா போஸ்ட் பண்ண முடியல, ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால ஸோ போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் எல்லாமே உண்மையுமே ஃபேமிலி எல்லாமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட சின்ன வயசில் எப்படி விளையாடிருப்பாங்களோ வயசானவங்க எல்லாமே வந்து இங்கே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து பிரிங் பேக் மெமரிஸ் பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் சாக்லேட் தராங்க, இப்படிதான் இந்த சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் சொல்லும்போது ஒரு 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 சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அதான் நம்ம ஒரு சாப்பிட்டு ஐயோ நம்ம எதுவும் வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா, நம்மளோட சாதாரணமாக வேணும் நேச்சுரலு. இல்லை அப்புறம் ரொம்ப முடியல, ஓரமாக ஒரு சோடா கிடந்தது, தம்பி என்ன சோடா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்புறமேட்டா மலையாக கிளம்பும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அன்னபூர்ணா. உண்மையாலுமே சொல்கிறாங்க டிஃபன்லாம் வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அன்னபூர்ணா அப்போ வெளியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பரவச உலகம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சேலம்பூர் ரூட்டில் இருக்குது. இது யாருக்குன்னா குடிகாரர்களுக்காக வச்சுருக்காங்க. பரவச உலகம்ல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரிப்பை முடிச்சுட்டு சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பும்போது இங்கே இந்த மலேசியாவோட பெரிய முருகசலை இங்கே கட்டினாங்க தெரியும் புதுசாக, அங்கே வந்து ட்ரிப்பை முடிச்சாச்சு. பை பாய்.